ஆனா நாம் எதிர்பார்த்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை நம்மால் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல, சுதந்திரிக்க முடியல. எங்க பிரச்சனை இருக்குது? எங்க பிரச்சனை இருக்கு? இன்னைக்கு அநேக பாவத்தோடு போராடுறாங்க, அதை ஜெயிக்க முடியல. எங்கே பிரச்சனை இருக்குது? கர்த்தனவுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். அது உண்மைதான், அதுல மாற்றம் இல்லை. வருமானே Praise Father, thank you Jesus. Praise Father, Amen. Hallelujah. God, after God, we get it. Praise Father, thank you Jesus. Thank you Father, thank you Lord. அப்போ எங்கே பிரச்சனை இருக்கிறது? கர்த்த சிலுவையில எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ எந்த பகுதியில நாம் தவறுகிறோம்? எங்க இருக்கிறது பிரச்சனை? ஏன் அவைகளை சுதந்திரிக்க முடியல? அதைத்தான் தியானிக்க போகிறோம். இதனால நான் ரொம்ப செவித்தேன், அன்றுவரே இந்த சத்தியத்தை நீங்க யாருக்கு சொல்லணும் விரும்புகிறீங்களோ அவர்களை மாத்திரம் என்ன செய்து கொண்டு வாருங்கள், வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு இந்த காரியத்துல உங்களுக்கு போதிக்கப்படி விரும்புகிறது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. உங்களுக்கு அறிமுகமான தெரிந்த வசனம் தான் நீதிமொழிகள் புஸ்தகம் 12:21. நாவினுடைய அதிகாரத்துல, அந்த வார்த்தையில இருக்கிற அந்த அத்தாரிட்டியில அந்த ரெண்டும் இருக்கிறது. என்னென்ன இருக்கிறதா? நாவின் அதிகாரத்துல ஜீவனும் மரணமும், அப்படியா? என்ன இருக்கா சொல்ல பாருங்களா? ஜீவனும் மரணமும் இருக்கா? எப்படி இருக்கு? அதுல எப்படிதான் போட்டிருக்கு? ஆவியானவர் அதை எழுதுகிற போது முதலாவது எதையத்தான் எழுதி வைத்திருக்கிறார்? எது அதுல இருக்கா சொல்லுங்க சத்தமா. மரணம் இருக்கிறதா? ஜீவனை குறித்து தான் அதிகமா உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆனாலும் கூட இந்த மரணத்தை குறித்த சில காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுவது நல்லதுன்னு நினைக்கிறேன். மரணம் தான் சாவ குறிக்கல, சாகிறது குறிக்கல, அழிவை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? அழிவை குறிக்கிறது. நாவின் அதிகாரத்துல மரணம் இருக்கு அப்படின்னு ஆவியானவரே சொல்றார். என்ன பிரச்சனைனா, என்ன பிரச்சனைனா, நம்ம நூத்துல ஒரு ஆளை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, நூத்துல ஒருத்தர் அவங்க பேசுற வார்த்தைகளை கேட்டீங்கன்னு சொன்னா, அவ்வளவு ஔஷதமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் பேசுவாங்க. அவங்க பேசுறத கேட்டாலே ஆவி கலிகூரும். நூத்துல ஒரு ஆள், இன்னொரு ஆள், நூத்துல இன்னொரு ஆள் அவங்க பேசுறத கேட்டீங்கன்னா வெறும் அபிஷேகம் இறங்குவாங்க, நீங்க சும்மா இருப்பீங்களா?
நல்லா கவனிங்க, நாம என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்கிறதுல கவனம் தேவை. நாம என்ன வார்த்தைகளை பிரயோகிக்கிறோம் என்கிறதுல கவனம் வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் உருவாக்குகிற வல்லமை உடையது. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை உருமாற்றக்கூடிய வல்லமை கொண்டு. அதை பேசுகிறதுல என்ன வேணும், கவனம் இருக்க வேண்டும். என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்கிறதுல கவனம் இருக்கணும். அந்த அதிகாரம், அதாவது அநேகருக்கு நாம யாரு, நம்முடைய வாயில என்ன விதமான வார்த்தைகள் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லை. என்ன அதிகாரம் வைக்கப்பட்டிருக்குங்கிற புரிதல் இல்லை. நாம கிறிஸ்துவர்கள் யாராக இருக்கிறோம், நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது அநேக நேரங்கள் என்ன செய்யறது இல்லை, தெரியுறது இல்லை. உங்களுடைய நாவு உருவாக்குகிற வல்லமை கொண்டது. புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷனுக்குள்ள வைக்க வேண்டும். ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனை போன்ற வாழ்க்கை, தேவனுக்கு இருக்கிறதை போல அதே பரிசுத்தம், அதே வல்லமை, அதே ஞானம், அவருடைய திட்டம் அப்படியே, அவருக்கு என்னெல்லாம் குணாதிசயங்கள் இருக்கிறதோ அப்படியே, அதுதான் ஜீவன் அப்படின்னு பேரு. என்ன பேரு? ஜீவன். இப்ப தேவனுக்குள்ள இருக்கிற ஜீவனை அந்த மண்ணான மனுஷனுக்குள்ள வைக்கிறதற்காக கர்த்தர் அவனை தொடர மனுஷனுக்குள்ளே கடந்து வந்தது. அவன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவ ஆத்மா அப்படின்னா, நீங்க பழைய மொழிபெயர்ப்புகள் ஸ்பீக்கிங் பீயிங், பேசுகிற மனுஷனானான். இவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படியே ஆதாமுக்குள்ள கடந்து வருகிற போது அவன் உயிர் பெற்று ஜீவன் பெற்று எழுந்து உட்கார்ந்து தேவனோடு பேச ஆரம்பித்தான், சம்பாஷிக்க ஆரம்பித்தான். ஏன்னா இப்ப இவருக்குள்ள இருந்த ஜீவன் யாருக்குள்ள வந்திருக்கிறது? ஆதாமுக்குள்ள. இப்ப ஆதாமுக்குள்ள தேவனை போன்ற வல்லமை, தேவனுக்கு இருக்கிறதை போன்ற ஞானம், தேவனுக்கு இருக்கிறதை போன்ற பரிசுத்தம், தேவனுக்கு என்னெல்லாம் குணாதிசயங்கள் இருக்கிறதோ அப்படியே இப்ப யாருக்குள்ளும் அது வந்திருக்கிறது, ஆதாமுக்குள்ள. இல்லையா? எப்படி ஒருவர் சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? இப்போ கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு வேலை கொடுத்தார். ஏதே தோட்டத்துல என்ன வேலை சொல்லுங்க? பண்படுத்தவும் காக்கவும். என்ன வேலை கொடுத்தாரு? தோட்டத்தை என்ன செய்யணுமா? பண்படுத்தணும், அப்புறம் என்ன செய்யணும்? காக்கணும். சரி, பண்படுத்துறதுனா என்ன? காக்கிறதுக்கு அப்புறம் வருவோம். பண்படுத்துறதுன்னா என்ன? பதில் சொல்லுங்க பார்க்கலாம், சும்மா பேசுறீங்க. பண்படுத்துறதுனா என்ன? பிரதர்சனம் சொல்லுங்க. என்ன பண்படுத்துறதுனா என்ன வருது? என்ன செய்யணும் பண்படுத்தணும்னா? எப்படி கல்லெல்லாம் பறக்கணும், அப்புறம் விதைக்கிறதுக்கு ஏற்ற நேரமா என்ன செய்யணும்? மாற்றணும். நீங்க சொல்லுங்க, வேற என்ன, வேற என்ன வேலை? மேடு குளத்தெல்லாம் வெரி குட், சரி செய்யணும். அப்புறம் தண்ணிக்கு நீர் நீர் பாய்ச்சோம்னா என்ன வெட்டணும்? வாய்க்கா வெட்டணும். இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன், இதெல்லாம் செய்யணும்னா, கல் எடுத்து போடுறது, வாய்க்கா வெட்டுறது, மேடு குளத்தை சரி பண்றது, இதெல்லாம் என்ன
இதெல்லாம் என்னது வேணுமா வேணாமா? நான் கேட்கிறேன், ஆறாவுக்கு எந்த கொள்ளம் இருந்தா கடற்பறை மம்பட்டி செஞ்சு கொடுக்குறது? எந்த கொள்ளம் இருந்தா அவன் மம்பட்டி செஞ்சு கொடுக்குறது? இவன் முதல் மனிதன், இவன் முன்னாடி யாரும் என்ன இல்லை இல்லை. அப்ப எப்படி அவன் பண்படுத்தினா? ஏன்னா கர்த்து அந்த அதிகாரத்தை ஆதாமனுடைய நாவிலே வைத்து வைத்திருந்தான். அல்லேலூயா. அங்கே இருக்கிற மண் அகலக்கடவது அப்படின்னு சொன்னா அங்கே இருக்கிற மண் என்ன செய்யும்? அகலும். அந்த விருட்சத்திற்கு தண்ணீர் பாய கடவுது அப்படின்னு சொன்னா அந்த விருட்சத்திற்கு தண்ணீர் என்ன செய்யும்? பாயும். அந்த அதிகாரம் ஆதாமனுடைய நாவிலே வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நீ சொன்னவன நடக்குது. ஏன்னா இந்த இந்த ஜீவன், இந்த வல்லமை யாருக்குள்ள இருந்த வல்லமை? யார்கிட்ட இருந்து வந்திருக்கிறது? தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. தேவன் எப்படி ஒரு காரியத்தை சொன்ன போது அது உருவாக்கப்பட்டதோ, அதே போல ஆதாம் சொல்லுகிற போது அது உரு மாற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொன்ன போது உண்டாக்க ஆதாம் சொன்ன உடனே அதெல்லாம் கீழ்ப்படியுதுன்னா, கீழ்ப்படி ஆதாமுடைய வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படியுது? அது மண்ணு கீழ்ப்படியுது, தண்ணி கீழ்ப்படியுது, இயற்கை கீழ்ப்படியுதுன்னா ஏன் கீழ்ப்படியுதுன்னா, அதெல்லாம் எதால உண்டாக்கப்பட்டது? தேவன் எதை கொண்டு அவைகளை சிருஷ்டித்தார் சொல்லுங்க. சொன்னமா வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். அதனால அது வார்த்தைக்கு தான் கட்டுப்படும், வேற எதுக்கு என்ன செய்யாது? கட்டுப்படாது. அதனாலதான் ஆதாமுடைய நாவிலே கர்த்தர் அந்த அதிகாரத்தை வைத்து வைத்திருந்தார். ஒரு மாற்றுகிற அதிகாரம். அல்லேலூயா. நீங்க என்ன பேசுகிறீங்களோ அது உங்க வாழ்க்கையை ஒரு மாற்ற ஆரம்பிக்கும். கவனம் தேவை. நாம் என்ன பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையை ஒரு மாற்ற ஆரம்பிக்கும். நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய நாவிலே என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியாம என்ன செய்கிறோம்? பேசிடுறோம், ஜோக் படிக்கிறோம், கேஷுவலா பேசுறோம்ன்ற பேர்ல என்னத்தையாவது பேசு. 40 வயசு ஆயிட்டாலே பிரதர் பிரஷர் சுகர்லாம் தானா வரும் பிரதர்? கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். பிரஷர் சுகர் வந்த பிறகு என்ன அந்த ஒரு எப்படி எனக்கு வந்துருச்சேன்னா, அவர் அவர் என்ன ஒன்று வருவோம், நான் பார்ப்போம் நினைக்கிறேன். உண்மை, நம்ம என்ன பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கும். அதுல கவனம் தேவை. நீங்க டென்ஷன்ல பேசுகிறேன், கோபத்துல பேசுகிறேன் அப்படின்னா என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. வேதத்துல இருந்து நான் ஒருவனுடைய வாழ்க்கையை நான் காட்டுறேன். யாக்கோபு, யாக்கோபி குறித்து, யாக்கோபி குறித்து ஆதியாகமம் புஸ்தகம் 37-35. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடப்படாமல் நான் துக்கத்தோட என் குமாரத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். எப்படி சாமானா? யோசேப்பு மரித்து விட்டான் அப்படின்னு சொல்லி அவனுடைய சகோதரர்கள் வந்து சொன்ன உடனே அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். அதே யாக்கோபு சொல்லுகிற மற்றொரு வசனம் 42:38. என் மகன் உங்களோட கூட போவதில்லை, இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால். மோசம் எல்லாம் நேரிடல, பேச்சை
நான் துக்கத்தோடையும் சாப்பேன், சஞ்சலத்தோடையும் சாப்பேன். இப்படி சொல்லி சொல்லியே என்ன நடந்து தெரியுமா, என்ன நடந்து தெரியுமா? ஆதியாகமம் 48:1 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு பின்பு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று யாருக்கு சொல்லப்பட்டனா? யோசேப்புக்கு. ஆங்கிலத்தில் கரெக்டா இருக்கும், சிக்னஸ், சிக் ஆர் இன். வேதத்தின்படி முதல்ல வியாதிப்பட்ட மனுஷன் யார் தெரியுமா? வேதத்தின்படி முதல்ல வியாதி யாரு மனுஷன் தெரியுமா? யாக்கோபு. ஏன் இவன் பேச்ச என்ன, எப்படிதான் பேசுவான், எப்ப பார்த்தாலும் எப்படி சாவே? துக்கத்தோடே சாவே, சஞ்சலத்தோடே சாவே, வருத்தத்தோடே சாவே, சொல்லி சொல்லியே வியாதியை மறித்தார் யாக்கோபு. இந்த வியாதி அப்படிங்கிற எவ்வளவு வார்த்தைய காலா அப்படின்னு சொல்லுவாங்க, KALA காலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலா அப்படிங்கிற வியாதிக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. இந்த காலா அப்படிங்கிற வார்த்தை வேதத்துல ரெண்டு இடத்துல தான் இருக்கு. ஒன்னு யாக்கோபுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அடுத்து எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டார் இல்லையா, அதுவும் காலா தான். எசேக்கியா என்ன வியாதி இருந்துச்சு எசேக்கியாவுக்கு? தமிழ்ல சொல்லுங்க, என்ன வியாதி? பிளவை. என்ன என்ன வியாதி? பிளவை. நீங்க ஆங்கிலத்தில் எடுத்துப்பாங்க, கேன்சர். அப்ப எசேக்கியாவுக்கு கேன்சர்னா யாக்கோபுக்கு என்னதான் வந்திருக்கிறது சொல்லுங்க? கேன்சர். அது யார் காரணம்? டாக்டர் காரணமா சொல்லுங்க? நீங்க தான் பேசணும். எங்க வீட்டுல என்ன பேச்சு பேசுறீங்க, இங்க சும்மா இருக்கீங்க நமக்கு ஆவணும்னா பழி கொடுக்க ரெண்டே இருக்கான், ரெண்டு நமக்கு கிடைச்ச ஆட்கள் ரெண்டு ஆளுங்களா, ஒண்ணு தேவன் இல்லைன்னா அவரை விட்டா யாரும் சொல்லிடுறது சாப்பா. நீ பணத்தை மட்டும் கொடுக்கிறான் அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லிடுவான், நான் கோயம்புத்தூர் பக்கம் போய் 6 மாசம் ஆச்சுங்க, ஆகும்னு எங்கே சொல்லிய உண்மை அதுதான். இப்ப சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? அவன் வீட்டுக்கார ஐயாவா சொல்லுங்க? வார்த்தைகள் இல்லையா. சரி, நான் உங்களை கேட்கிறேன், உங்க பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா, உங்க மனைவியா, பிள்ளைகளா, யார் காரணம்? இந்த வியாதி வர்றதுக்கு 1000 முறையெல்லாம் சொல்லல யாக்கோபு. யாக்கோபு எத்தனை முறை தான் பேசுறதா இருக்கு? ரெண்டே தடவை தான் சொல்லிருக்காரு. எத்தனை தடவை சொன்னார்னு நமக்கு தெரியல, ஆனா அவர் பேசுனதா வேதத்தில் இருக்கிறது எத்தனை தடவை தான்? ரெண்டே தடவை தான். 2-3 சாட்சிகளால ஒரு காரியம் என்ன செய்யுமா? உறுதிப்படும். 2 தடவை சொன்னாரு, உறுதிப்பட்டு விட்டது. என்ன பேசுகிறோம் என்கிறது கவனம் இருக்கணும். கணவர் குறித்து, பிள்ளைகள் குறித்து நல்ல கவனிங்க. சூழ்நிலைகள் மத்தியில நம்முடைய நாவை காத்து கொள்ள பழக வேண்டும். நல்ல சூழ்நிலைகள் பேச மாட்டோம், மன பதறி ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருக்க. சூழ்நிலைகள் மத்தியில நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளணும். அப்படி ஒருவேளை அவங்களால பேச முடியலைன்னா என்ன செய்வது நலமானது? பேசாமல் இருப்பது நல்லமா? பேசாமல் இருப்பது நல்லது. ஏன்னா வார்த்தை, அதாவது இது ஆவியிலே நடக்கிற காரியம், நம்முடைய கண்களுக்கு தெரியாது, கண்களுக்கு தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? பேசிட்டோம் அவ்வளவுதான், எதாவது டென்ஷன்ல பேசிட்டோம். இல்ல, வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும். எப்படி இருக்கா வார்த்தை? எப்படிப்பட்டதா ஆவியும்? நீங்க இப்ப பேசுற வார்த்தை ஆவியாக உங்களுக்குள்ள வெளிப்பட்டு அது கொஞ்சம் 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 கொஞ்சமாய் வெளியே கிரியை செய்து கொண்டே இருக்கும், செயல்பட்டு கொண்டே இருக்கும்.
அது ஒரு நாள் செயல்பட்டு 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 ஒரு நாள் உங்க கண்ணு முன்னாடி மாம்சத்துல ஜீவனாய் வந்து நின்று விடும். நீங்க நல்லது பேசினாலும் நடக்கும், கெட்டத பேசினாலும் நடக்கும். தெரியுதா என்ன பேசினாலும் நடக்கும், நல்லத பேசினாலும் நடக்கும், அடுத்து கெட்டத பேசினாலும் நடக்கும். என்ன வார்த்தைகள் பேசுகிறோம் என்கிறதுல கவனம் செய்வே, கவனம் செய்வே. பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, ஊழியத்தை குறித்து என்ன வார்த்தைகள் பேசுகிறோம்ல கவனம் செய்வே. இடத்துல ஒரு ஊழியர் சொன்னார், தென்காசி பகுதியில் அவருடைய கிராமம் ஊர் ஊழியம், பிரதர் இந்தியாவையே எங்க ஊர்ல இருக்கிற மாதிரி கட்டுகள் எங்கேயுமே இல்லை பிரதர். நான் அப்பவே நினைச்சேன் கண்டிப்பா நீங்க இல்ல பவுலே இருந்தாலும் ஓடி ஊர்ல என்ன முடியாது. கட்டு இருக்குன்னு தெரியும், அதை அவிழ்க்கிறதுக்கு தான் கட்டுரை யாரு அனுப்பி இருக்கிறாரு, இவர் அனுப்பி இருக்கிறார். ஆனா இவர் போய் மேல மேல எதாவது போட்டு விட்டு இருக்கிறாரு, கட்டுகளை போட்டு விட்டுட்டே இருக்க. நம்முடைய தேசத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, வீட்டை குறித்து, ஊழியத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, அவங்க எதிர்காலத்தை குறித்து என்ன பேசுகிறோம், அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். மார்க் கொஞ்சம் குறைஞ்சிட்டான், சரியா படிக்கல, மார்க் குறைஞ்சிட்டான். உடனே டக்குனு என்ன வார்த்தது என்ன தெரியுமா, என்னத்தை படிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா பிளஸ் டூலயோ டென்த்லயோ பிளஸ் டூலயோ காலேஜ்லயோ நடுவில் சொல்லிப்பான். அவனை அவன் அவனால் தப்பு இல்லை, இப்ப அவனை அப்படி ஆக்குனது யாரு சொல்லுங்க. யார வேணாலும் திருத்தலாம், என் வீட்டுக்கார மட்டும் திருத்தே முடியாது சொன்னமா. நல்ல வார்த்தைகள், அதாவது வேதத்துல இருக்கு, வேதத்துல 15:4 நீதிமொழிகள் 15:4 வசனம் பார்க்கலாம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆங்கிலத்துல ESV அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு வாசிங்கன்னா, a gentle statement is a tree, life of tree. நல்ல வாக்கியம் ஜீவ விருட்சமா. என்ன விருட்சமா? நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, தொழிலை குறித்து ஒரு நல்ல வாக்கியம் பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த பகுதியில ஒரு ஜீவ விருட்சம் நடப்படும். நீங்க நல்ல அனைவருடைய வாழ்க்கை நீங்க வரட்டுகளுக்கு, நீங்க நல்ல வாக்கியங்களை பேச பேச ஜீவ விருட்சம் நடப்பட்டு கொண்டே இருக்கும். ஜீவ விருட்சத்தின் தன்மை என்ன தெரியுமா, அது மாறந்தோறும் என்ன செய்யுமா, புதுக்கனிகளை கொடுக்கும். நீங்க இன்னைக்கு நல்ல வாக்கியங்களை பேசுங்க, என் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லுங்க. இனிமேலாம் பிரதர் பிள்ளைகளை பரிசுத்தமாக வளர்க்க முடியாது பிரதர், இனிமே என்ன செய்ய பிள்ளைகளை பரிசுத்தமா நல்லா கவனிங்க. வளர்க்க முடியா, வளர்க்க முடியாதுங்கிறது உண்மைதான், உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க உண்மையை பேச வேண்டாம். வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியம் என்ன தெரியுமா, உங்கள் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்க உண்மையை சொல்றதை விட்டுட்டு சத்தியத்தை பேச ஆரம்பிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், அதை பேச வேண்டாம், அதை பேச வேண்டாம். நான் கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு நீதிமான், அவருடைய பிள்ளை, நான் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்கா. கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிங்க, கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிங்க, அது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க என்ன பேசுகிறீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும். நாம என்ன நினைக்கிறோம், நான் நடக்கிறது தான் பேசுறேன், இல்ல இல்ல நீங்க பேசுறதுனால தான் என்ன செய்யுது நடக்குது. நம்ம அநேக நேரங்களில் தவறு விடுகிறோம், நடக்கிறது தான் ஒருத்தர் பேசுறேன், உண்மையை தானே பேசுறேன், இல்ல இல்ல நீங்க பேசுறதுனால தான் அது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க உங்க வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை பேசாம எப்படி உங்க வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்தை பேச ஆரம்பியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பலவீனனும் தன்னை பலவான் என்று, பலவான் ஆனா ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னாரா, என்ன செய்ய சொன்னாரு, பலவான் என்று சொல்லு.
அந்த சொல்லுலதான் அல்லேலூயா. அந்த சொல்லுலதான் இருக்கு உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் வெறும் வாக்கு தத்தமாகவே இருக்கிறது, நிறைவேறின பாடல்ல பயங்கர கர்த்தா வெறும் அட்டையாக தான் இருக்கு. என்ன அட்டை? வாக்கு தத்த அட்டை. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து வருஷ வருஷமா சேர்த்து தத்து வச்சுக்கிறது நல்லா கவனிங்க. வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருச்சுன்றதுக்காக உடனே எல்லாம் நிறைவேறாது. அதை நீங்க எப்ப அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதுதான் அந்த அந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு சாத்தியமாகும். அவர் சொன்னதை இப்ப நீங்க என்ன செய்யல, உங்க வாயால சொல்லல, அதனாலதான் அப்படியே நிக்குது. 17வது அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 வாசிக்கலாம்.99வது வயசுல கர்த்தர் ஆபிரகாம் சொல்றார், இனிமே உன் பேர் ஆபிரகாம் சொல்ல ஆரம்பி சாத்தியமாக
தெரியுமா? கர்த்தர் வாயினால் சொன்னதை எப்ப நீங்க உங்க வாயினால சொல்லுவீங்களோ அப்பதான் அந்த அந்த வாக்கு தத்துவம் நடைமுறைக்கு வரும். அல்லேலூயா. இப்ப தெரியுது அவங்களுக்கு ஏன் வாக்கு தத்துவம் அப்படியே பெண்டிங் இருக்குன்னு. நாம என்ன செய்யணுமா? பவுல் சொன்னார், நீங்கள் அறிக்கை செய்கிறதுல எப்படி இருக்க? ஒரு அசைவு இல்லாமல் உறுதியாய் தரித்திருக்கிறேன். நல்ல வாக்கு தத்துவங்களை உங்க பிள்ளைகளை குறித்து அறிக்கை செய்யுங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் அப்படியே மாற்ற ஆரம்பிப்பார். உங்களுக்கு இந்த பூமியில சொத்து இல்லாம இருக்கலாம், நிலம் இல்லாம இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கலாம், கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் 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 கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிங்க, அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த பூமியில சொத்தே இல்லைனாலும் சரி, இந்த பூமியில என்னுடைய சம்பத்து பெருகி இருக்கிறது கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிங்க, அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. இந்த பூமியில ஒரு அடி நிலம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஏக்கர் கணக்குல லேண்ட உங்க பேர்ல எழுத ஆரம்பிப்பாங்க. எப்ப தெரியுமா? வாக்கு தத்தங்கள் அறிக்கை செய்கிற போதுதான் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கிறது. இப்ப அதிகாரம் கர்த்தருடைய, அதாவது ஆண்டவர் நேச்சுரல் வேர்ல்ட் தான் உருவாக்கினார். இயற்கை உலகத்தை, அதாவது மலை கடல் பூமி வெட்டாத்த தண்ணீர் இந்த மாதிரி இயற்கை உலகத்தை தான் கர்த்தர் உருவாக்கினார். நம்முடைய சோசியல் வேர்ல்ட் இருக்கு பாருங்க, கணவன் மனைவி பிள்ளைங்க வேலை படிப்பு இதெல்லாம் என்ன வேர்ல்டு? சோசியல் வேர்ல்டு. இயற்கை உலகத்தை அவர் உருவாக்கிட்டு இந்த சமுதாய உலகத்தை சோசியல் வேர்ல்ட உருவாக்குற அதிகாரத்தை கர்த்தர் உங்க நாவிலும் என் நாவிலும் வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை நீங்க தான் வார்த்தைகளாலே உருவாக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற உண்மை, அந்த ஆசீர்வாதங்கள் நடைமுறைக்கு வரணும்னா நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கணும். பல தவறான வார்த்தைகளை பேசுகிறத என்ன செஞ்சிருக்க? நிறுத்திருங்க. நல்ல வாக்கியங்களை பேச ஆரம்பிங்க. பேச ஆரம்பிங்க. நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிங்க. நடக்க ஆரம்பிங்க. என்ன பேசுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நடக்கும்போது எப்படி நடப்பீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு உறுப்பு மட்டும் எப்பவுமே ஈரமாக இருக்கும். கண்ணு காது மூக்கு கை வாய் உதடு பல்லு எது உங்களுடைய எது உங்க உங்க உங்களுடைய சரீரத்துல எப்பவுமே ஈரமாவே இருக்கும். என்ன இடம் அது? ஈரமான இடம் தான் சொல்லுங்க. எப்பவுமே ஈரமா இருக்கா? ஈரமான இடம் கவனமா இருக்கல ஸ்லிப் ஆகும். ஸ்லிப் ஆச்சு கண்டிப்பா அடி விழும். சரியா? அப்புறம் அடி விழுந்த பிறகு பிரதர் என்ன பிரதர் அடி விட்டுனா அது யார் காரணம்? டங்க்கு என்ன ஆயிடுச்சு? சரியா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்முடைய நாவில மரணம் இருக்கிறது. அநேக காலங்கள் இருக்கு இந்த மரணம் பகுதியில. நான் இது போதும்னு நினைக்கிறேன். நான் ஜீவனுக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். சரியா? மரணம் இருக்கிறது. இன்னொரு விதத்துல அடுத்து வேதம் சொல்லுது, நம்முடைய நாவில என்ன இருக்கிறதா? ஜீவன் இருக்கிறது. என்ன இருக்கிறது சொல்ல பாருங்களா? ஜீவன் இருக்கிறது. சரி, இப்போ மீண்டும் ஆதியாகமம்
இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கும் பார்க்கலாம். மீண்டுமாய் ஆதியாகம புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் என்ன ஆத்மானா? ஜீவாத்மா. நான் சொன்னேன் ஸ்பீக்கிங் பீயிங். தேவனோடு என்ன செய்ய ஆரம்பித்தா, எழுந்து சூட்டால் என்ன செய்ய ஆரம்பித்தா, தேவனோடு பேச ஆரம்பித்தான் இல்லையா? சரி, மீண்டும் ஒரு திசை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆதி ஆறு ரெண்டு ஏழு எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாசியிலே என்ன பண்ணினாரா? ஊதினார் இல்லையா? இப்போ இவருக்குள்ள இருக்கிற ஜீவன் அந்த மண்ணான மனுஷனுக்குள்ள வரணும்னா அவர் என்ன பண்ணாரா சொல்லுங்க. என்ன பண்ணாரு சத்தமா சொல்லுங்க. நாசியில என்ன பண்ணாரு சத்தமா சொல்லுங்க. ஊதுனா இவருக்குள்ள இருக்கிற ஜீவன் யாருக்குள்ள வருகிறது? மனுஷனுக்குள்ள, ஆதாமுக்குள்ள இல்லையா? பாதாமுக்குள்ள ஜீவ சுவாசம் வந்துருச்சு. என்ன சுவாசம் வந்துருச்சு? அவன் தேவனோடு எந்திரிச்சு உட்காந்து என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான்? பேச ஆரம்பிச்சுட்டான். ஜீவ சுவாசம் வந்துருச்சு. சரி, இப்போ ஆறாம் பேச ஆரம்பித்தான். இயற்கை கட்டுப்படுது, எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல் இருக்கு. தேவனுக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ, அதிகாரம் இருக்கிறதோ, அதே அதிகாரம் மனுஷனுக்கும் இருக்கிறது. இப்ப ஆறாம் பாவம் செய்து விட்டான். பாவம் செய்து விட்டான். ஜீவ சுவாசத்துல ஜீவன் போயிருச்சு. இப்ப எது மட்டும் மிச்சம் இருக்கு? சுவாசம் மட்டும் இவங்க இருக்கு. என்ன மட்டும் மிச்சம் இருக்கு? ஜீவன் இப்ப என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. ஜீவனை இழந்து போனா. இப்ப இந்த இழந்த ஜீவனை கொடுக்கிறதுக்கு தான் யார் இந்த பூமிக்கு வந்தது? சத்தமா சொல்லுங்க. நான் ஜீவன் உண்டா இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே என்ன செஞ்ச? அவர் எதுக்காக வந்தாருன்னா, நமக்கு எதை கொடுக்கிறது தான் வந்தாரு. சத்தமா சொல்லுங்க. ஜீவனை கொடுக்க வந்தார் இல்லையா? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் இல்லையா? சரி, குமாரன் வந்தார் இல்லையா? வந்தார். பழைய ஏற்பாட்டுல ஜீவன் உள்ள வரணும்னா அவர் என்ன செஞ்சாரு? ஆதாமே என்ன பண்ணாரு? சத்தமா சொல்லுங்க. ஊதினார் இல்லையா? அதையே தான் புதிய ஏற்பாட்டிலையும் அவர் செய்தார். யோவான் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம். யோவான் சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம். கர்த்தர் சிலுவையிலே மரித்து உயிர்த்து மீண்டுமாய் உயிர்த்து சீஷர்களோடு இப்ப பேசிட்டு இருக்கார். அப்ப என்ன செஞ்சார் தெரியுமா? இருபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை, அவர்கள் மேல் என்னவா சத்தமா சொல்ல, அவர்கள் மேல் பழைய பாட்டுல ஊதுனப்ப என்ன கடந்து வந்துச்சு? ஜீவன் கடந்து வந்துச்சா? அப்ப புதிய பாட்டுல ஊதினாலும் என்ன கடந்து வரும்? அப்போ பழைய பாட்டுல ஊதி ஜீவனை பெற்றுக்கொண்டு சொன்னாரு. புதிய ஏற்பாட்டுல ஊதி அந்த ஜீவனாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஊதின உடனே பழைய ஏற்பாட்டுல ஜீவன் உனக்குள்ள வந்துச்சு. இங்க புதிய ஏற்பாட்டுல அவர் ஊதின உடனே உடனே எதுவும் சம்பவிக்கல. உடனே எதுவும் சம்பவிக்கல. ஏன் சம்பவிக்கலைன்னா, யோவான் சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கு. அது இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படாது இருந்தபடினாலே பரிசுத்தாவியினே என்ன செய்யப்படவில்லை? அருளப்படவில்லை. அப்ப இயேசு மகிமைப்பட்ட போது, பரலோகத்துல அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்துல அமர்ந்து மகிமைப்பட்ட போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே என்ன செய்ய தொடங்கினார்கள்? பேச தொடங்கினார்கள். பழைய ஏற்பாட்டில் தேவன் ஊதின போது ஜீவன் கடந்து வந்தது ஆறாமுக்குள்ள. ஆறாம் எழுந்து உட்கார்ந்து யாரோடு பேச ஆரம்பித்தான்? தேவனோடு. புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு ஊதின போது பரிசுத்த ஆவியானவர் பெருங்காற்றாய் இந்த ஜீவ சுவாசமாய் அந்த நூற்றி இருபது பேருக்குள்ள கடந்து வந்தார். அவர்கள் தேவனோடு பேச ஆரம்பித்தார்கள்.
பழைய ஏற்பாட்டில் அவன் தேவனோடு பேச ஆரம்பித்தான். டிட்டோ புதிய ஏற்பாட்டிலையும் அவன் யாரோடு பேச ஆரம்பித்தார்கள்? அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடே. யாரோட பேசுறான்? இதுல ரெண்டுல என்ன வித்தியாசம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பேசும்போது சொந்த பாஷையில பேசினான், புதிய ஏற்பாட்டில பேசுகிற போது அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தான். பழைய ஏற்பாட்டில் ஆதாம் பேச பேசதான் எது வெளிப்பட ஆரம்பித்தது? அவனுக்குள்ள இருந்த ஜீவன் வெளிப்பட ஆரம்பித்தது. அதை போல புதிய ஏற்பாட்டில் நீங்க அந்நிய பாஷையில பேச பேசத்தான் ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்ப ஜீவன் வெளிப்படணும்னா தேவனை போன்ற வல்லமை, தேவனுக்கு இருக்கிற ஞானம், தேவனுக்கு இருக்கிற அதே பரிசுத்தம் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும்னா நாம என்ன பாஷையில பேசியாக வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, சத்தம் வர மாட்டேங்க. அந்நிய பாஷையில பேசணும். யூத ரபிகள் இது அந்நிய பாஷையில சொல்ல மாட்டாங்க. எபிரேயத்துல லெஷோ அந்நிய பாஷை அல்ல. அது என்ன பாஷை? அக்கினி பாஷை. ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். என்ன செய்யப்படல? வெளிப்படல. ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். உண்டாயிருக்க அனைவருக்குள்ள ஆவியானவர் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, ஆனா இன்னும் என்ன படல? பரிபூரணப்படவில்லை. அப்ப நீங்க பேசணும். வேதமே சொல்கிறது நம்முடைய மொழிபெயர்ப்புல அந்நிய பாஷை. என்ன பாஷையா? அந்நிய பாஷை. ஒரிஜினல் என்ன பாஷை சொல்லணும்? அதை சொல்லுங்க, அக்கினி பாஷை. பாஷைன்னா என்ன? பாஷை எதுக்காக கொடுக்குறாங்க சொல்லுங்க? எதுக்கு கொடுக்குறது? பேசுறதுக்காக கொடுக்குறது. அப்ப பேசாம இருந்தா என்ன நியாயம்? வீட்டுல நீங்க என்ன பாஷை பேசுறீங்க? உங்க அப்பா அம்மாவோட, மனைவியோட, கணவனோட, பிள்ளையோட என்ன பாஷையில பேசுறீங்க? தாய்மொழி. என்ன பாஷை உங்க தாய்மொழி? என்ன மொழி? தமிழ்ல பேசுறீங்களா? பேசினாதான் உங்களுக்கு வீட்டுல என்ன கிடைக்கும் தெரியுமா? என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? எங்க நீங்க ஒரு நாள், நான் இன்றைக்கு காலையிலிருந்து இனி யாரோடு எதுவும் பேசுவதில்லை, அமைதியாக பார்ப்போம், என்ன நடக்கும்? சோறு கிடைக்கும். உண்மைதான். நீங்க ஏதாவது வேணும்னா என்ன செஞ்சு ஆகணும்? நீங்க எப்படி பேசினாத்தான் இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியுமோ, நீங்க அக்கினி பாஷையில பேசினால்தான் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க அநேகர் பெற்றுக்கொள்ளலைனா காரணம் என்ன? செய்யல, பேசவே இல்லை. பேசவே இல்லை. இது யாரும் சரி, பாஷைங்கிறது அக்கினி பாஷை எதுக்குதான் கொடுத்தாரு? கொடுத்தவன அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? 120 பேரும் பேச புதிய ஏற்பாட்டு அந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை போல மிராக்கள் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், வாஞ்சி இருக்கு. ஆனா அவர்களை போல உங்களுக்கு என்ன உண்மை என்ன தெரியுமா? ஆதி அப்போஸ்தலர் காலத்து ஜபங்களின் 99
சதவீதம் அக்கிரி வாசலாம், அக்கிரி வாசலாம். ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம். ஏன் அந்த எழுப்புதல் வந்துச்சு, ஏன் அவ்வளவு மிராக்கள் நடந்துச்சு, ஏன் தேவனை போன்ற அற்புதங்களை தேவன் இந்த பூமியில நடப்பித்தது போல அற்புதங்களை எப்படி அவங்க செய்ய ஆரம்பித்தார்கள்னா, அவங்க என்ன பாஷையில ஜெபித்தார்கள், அக்கினி பாஷையில ஜெபித்தார்கள். நான் சொல்றது 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறது குறித்து நான் பேச வரல, மணிக்கணக்காய் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து அக்கினி பாஷையில ஜெபிக்கிற அனுபவம் மணிக்கணக்காய். புதிய பாட்டில் அப்போஸ்தலர்களுக்குள்ள நல்ல ஊழியம் பார்த்து நிறைய மனுஷன் பண்ண யாரு சொல்லுங்க. அந்த பவுல் தான் சொன்னாரு, உங்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். உங்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். நீங்க பேசுறீங்க, நீங்க 5 மணி நேரம் தான் பேசுறீங்க, கத்து ஜீவனாக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளே ஊதி இருக்கிறார், அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு வரட்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:4 மீண்டும் ஒரு விசுவாசியை பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:4 மீண்டும் ஒரு விசுவாசியை பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், பேச ஆரம்பித்தார்கள். T40 அப்படிங்கிற வேர்ஷன்ல இருக்கு. நீங்க பொது தமிழ் மொழிபெயர்ப்புல வாசிங்கன்னு சொன்னா, பொது தமிழ் மொழிபெயர்ப்புல வாசிங்கன்னா, நம்ம மொழிபெயர்ப்புல கூட நிரப்பப்பட்டு அப்படின்னு இருக்கு. இந்த 2:4 அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் என்ன செய்யப்பட்டனாரா, நிரப்பப்படுகிற அனுபவம் அல்ல, அது என்ன அனுபவம், ஆட்கொள்ளப்படுகிற அனுபவம். நிரப்புறது வேற, ஆட்கொள்றது வேற. நிரப்புறது ஒரு டம்ளர்ல தண்ணிய நிரப்புனீங்கன்னா அது வந்து, இப்ப இந்த ஜக் இருக்குன்னா இதுல தண்ணியை நிரப்புனா அது என்ன அனுபவம், நிரப்பப்படுகிற அனுபவம். ஆனா இந்த ஜக்கியை ஒரு பக்கெட் தண்ணிக்குள்ள முக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன அனுபவம், ஆட்கொள்ளப்படுகிற அனுபவம். இப்ப இந்த சட்டை தெரியுமா, இந்த போட்ல போறவங்களுக்கு ரப்பர்ல ஒரு சட்டை மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா, ரப்பர்ல அந்த சட்டை போட்டிருந்தா தண்ணியில அவங்களை தூக்கி போட்டோம்னு வச்சுக்கல, ஒரு 5 அடி ஆள தண்ணியில தூக்கி போடுறோம், என்ன நடக்கும், மூழ்குவாங்களா, என்ன செய்வாங்க, எதை பார்க்கலாம். சரி, 50 அடி ஆள தண்ணியில போட்டா சொல்லுங்க,
நடப்பாங்க. சரி, 500 அடி ஆழம் தண்ணி, 5000 அடிங்க, என்ன பண்ணுவாங்க? நீங்க ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட அனுபவத்துல இருந்தீங்கன்னா இந்த உலகத்தின் எந்த காரியங்களாலும் உங்களுக்கு மூழ்கடிக்க முடியாது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, ஏன் தெரியுமா இன்னைக்கு பாவத்தை எதிர்த்து நிக்க முடியல? ஏன் சின்ன ஒரு இச்சையை கூட அதுல இருந்து நம்மளை விலக்கி காத்துக் கொள்ள முடியல? ஏன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல? ஏன் எரிச்சலை கண்ட்ரோல் பண்ண முடியல? புது புது விழுகணும். ஏன்? என்ன அனுபவம் இல்லை? ஆட்கொள்ளப்படுகிற அனுபவம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பேச ஆரம்பிங்க. சில மொழிகளுக்கு இருக்கும் கண்ட்ரோல் பை தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்டு முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிற அனுபவம் எப்ப கிடைக்குது தெரியுமா? நீங்க அக்கினி பாஷையிலே ஜெபிக்கிற போது. அல்லேலூயா. நீங்க பிரதர், நீ சொல்றத பார்த்தா தாய்மொழியிலே ஜெபிக்க போறது சொல்லுவீங்க போல இருக்கு. நீங்க தாய்மொழியில ஜெபிச்சீங்கன்னா உங்க தமிழ்ல ஜெபிச்சீங்க, உங்க தேவைகள் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கணும். எவ்வளவு நேரம் ஜெபிப்பீங்க? உங்க எல்லாமே சொல்லணும். வருமான பிள்ளைங்க, படிப்பு, தொழில் எல்லாத்தையும் இப்ப தேவ சமூகத்துல சொல்லணும். எவ்வளவு நேரம் ஜெபிப்பீங்க? அதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் உங்களுக்கு? ஒரு 15 நிமிஷத்துல என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாமா? மீதி 3/4 மணி நேரத்தை இனிமே அக்கினி பாஷையில ஜெபிக்காரு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன காரியங்களுக்காக உங்களுக்கு ஜெபிக்கணும்னு தெரியுமா தெரியாதா? உங்க மனைவி, கணவர், பிள்ளைகள், உங்க ஊழியம், உங்களுடைய சபை, உங்களுடைய தொழில், இந்த காரியத்துல எதுக்காக எல்லாம் ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தெரியுமா? சரி, வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமிருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே உங்களுக்காக எண்ணிலடங்காத ஏக்க பெருமூச்சுகளோடு வேதம் சொல்லுது உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க சொல்றீங்க தெரியுங்க. இப்ப சொல்லுங்க, தெரியுமா தெரியாது? சத்தமா சொல்லுங்க. ஆமா, டகாரம் பதிலளிச்சிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு தெரியுங்கிறது உண்மைதான். இன்னைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, அடுத்த மாசம், அதிகபட்சம் போனா இன்னும் ஒரு 3 மாசம் 4 மாசம் 1 வருஷம் கழிச்சு என்ன தேவை இருக்குன்னு வேணா உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னும் 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு உங்க பிள்ளை வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, அவன் படிப்பு காரியம், ஊழிய காரியம், அவனுடைய திருமண காரியம், அவனுடைய எதிர்காலம், இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நீங்க அக்கினி பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றுக்காகவும் உங்க மூலமா ஜபத்தை ஏறெடுத்து தேவனாகிய பிதாவின் இடத்துல இருந்து அதுக்கு பதிலையும் வாங்கிடுவார். இப்ப சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கிறது பிரயோஜனமா, உங்களுக்குள்ள இருந்த ஆவியானவர் ஜெபிக்கிறது பிரயோஜனமா? நீங்க ஜெபிச்சா கூட பதில் இல்லாம போகலாம், ஆனா உங்க மூலமா ஆவியானவர் ஜெபிச்சா கண்டிப்பா பிதா அதுக்கு என்னதான் கொடுத்து ஆகணும், பதில் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஜெபிக்க ஆரம்பிங்க அக்னி பாஷை. இதெல்லாம் நீங்க வந்து பாஸ்டர் சொல்லணும், ஒரு நாள் வைக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்களா கூடுங்க, பெண்களா கூடுங்க. டச் டே அப்படின்னு ஒரு நாள் வைங்க. அக்னி பாஷையும் ஜெபம்னே ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு மாலை நேரத்துல வந்து கூடி ஒரு 1 மணி நேரம் சும்மா தமிழ்ல எல்லாம் ஜெபிக்க வேண்டாம், நல்லா டச்ல அக்னி பாஷையில் நிரம்பி நல்லா ஃபேன் போட்டுக்குங்க, உட்காந்துக்குங்க, நல்லா பாடியை ரிலாக்ஸா வச்சுட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. நடந்துட்டே ஜெபிங்க. ஒரு 1 மணி நேரம் நீங்க குழுவா சேர்ந்து ஜெபிச்சீங்கன்னா அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளது, ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. ஏன்னா ஒருவர் சோறுகிற போது இன்னொருத்தருடைய ஆவி அவங்களை தாங்க ஆரம்பிக்கும். அவங்க சோறுக்கு வரும்போது உங்களுடைய ஆவி அவங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும், தாங்க ஆரம்பிக்கும். தெரியும் ஜவராஜவங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நல்ல ஒரு அருமையான தெய்வ மனுஷன். அவங்கள நானும் அடிக்கடி எங்கேயாவது போயிடுவோம். தேனி இயேசு முன்ன சரதாங்கி மலையின் மதுரை பக்கத்தில் ஒன்று இருக்கு, இப்படி ஏதாவது எங்கேயாவது போயிடுவோம். போயிட்டு ஈவினிங் நேரங்களில் உட்காந்து சேர போட்டு உட்காந்து ரெண்டு பேரும் அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிச்சா 6 மணிக்கு ஜெபிக்க உட்காந்தா 9 மணிக்கு தான் கண்ணியை திறப்போம். 3 மணி நேரம் கண்டினியூ டன்ஸ்ல நீங்க நம்மளாம் ஜெபிச்சுட்டு மினிஸ்ட்ரி போகிற போது அங்க நடக்கிற காரியங்கள்லாம் அவ்வளவு நடக்கலாம்.
வார்த்தைகள் வெளியில வருகிற போது, வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற போது, ஆவிகள் உயிர்ப்பிக்கப்படுகிறத, ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறத பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். எப்ப தெரியுமா, எப்ப தெரியுமா, நீ அக்கினி பாஷையை செவிக்கிற போதுதான் அந்த சாத்தியம். அலேலூயா, அலேலூயா. நீங்க செவிக்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க செவிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்களுடைய திருச்சபை நிரம்பி வழி ஆரம்பிக்கும். உண்மையை சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன். அப்போ சில ரெண்டுல 41 வாசிக்கலாம், 41 வாசிக்கலாம். தேவனை துதித்து 41 அன்றைய தினம் ஏறக்குறைய எத்தனை ஆயிரம் பேர் சபையில் சேர்ந்தார்களா? மூவாயிரம் பேர் சேர்ந்தார்களா? இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டது அதாவது வார்த்தையை சந்தோஷமாய் கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர். அப்ப ரட்சி, அப்ப அந்த வார்த்தையை கேட்டவர்கள் அங்க கூடி வந்தவர்கள் எத்தனை 1000 பேர். அதை ஏற்றுக்கொண்டவங்க தான் 3000. அப்ப இங்க கூடி வந்தவங்க எத்தனை 1000 பேர் சொல்லுங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு சொல்லுங்க, எத்தனை 1000 பேர் இருந்திருக்க வேண்டும்? ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர். அப்ப எத்தனை 1000 இருந்திருக்கலாம்? நீங்க ஒரு கணக்கு சொல்லுங்க, சும்மா ஒரு தோராயம் ஒரு மதிப்பீடு சொல்லுங்க. ஐயா, வேதப்பட்டவர்களுடைய கருத்துப்படி 25000 பேர் கூடி வந்திருக்க வேண்டும். எத்தனை 1000 பேரா? சரி, உங்க கணக்கு 5000 வச்சுக்குவோம், மிஞ்சி போனா 5000 வச்சுக்குவோம். சரியா? இப்ப நான் கேட்கிறேன், இந்த 5000 பேரையும் கூட்டி சேர்க்கிறதுக்கு பேதரு எத்தனை நோட்டீஸ் கொடுத்தாரு, எந்த டிவியில விளம்பரம் பண்ணாரு, எந்த ரேடியோவில் விளம்பரம் பண்ணாரு, எந்த ஆட்டோல ரேடியோவை கட்டிக்கிட்டு திரு திருவா அவர் விளம்பரம் பண்ணாரு? 5000 பேரை இங்கு யார் கூட்டி சேர்த்தது? நீங்க அக்கினி பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிங்க, ஆவியானவர் ஆத்மாக்களை கொண்டு வந்து குவிக்க ஆரம்பிப்பாங்க. அக்கினி பாஷையிலே ஜெபிக்காத வரைக்கும் ஊழியம் உங்களுடையது. அக்கினி பாஷையிலே ஜெபிக்கிற போது ஊழியம் ஆவியானவருடையது. அல்லேலூயா. இப்ப சீக்கிரம் தெரியுது அவங்களுக்கு, நீங்க இங்க உட்கார்ந்து ஜெபிக்கணும். சபையா நீங்க கூடி உட்கார்ந்து எப்பொழுதெல்லாம் நீங்க கூடுகிறீங்களோ ஜெபிச்சது, தமிழ்ல ஜெபிச்சது போதும். கால காலமா ஜெபிச்சிட்டோம், கால காலமா ஒரு ஸ்ரீ பண்ணி பார்த்துட்டோம். அக்கினி பாஷையிலே ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றது வெறுமனே உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, உலக பிரகாரமா நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னாலே என்ன பாஷையில ஜெபிக்கணும்? உதாரணத்துக்கு யோவான் சுவிசேஷம் 7 38-39 யோவான் சுவிசேஷம் 7 38-39 என்னன்னு சொல்றாரு, அவனுடைய என்ன புறப்பட்டு ஓடுமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இல்லையா? ஆவியானவரை அவர் நதின்னு சொல்றார், ஜீவ தண்ணீர் உள்ள நதின்னு சொல்றார் இல்லையா? சரி, இப்ப ஏசாயா புஸ்தகம் 32:15 ஏசாயா 32:15 உன்னதத்திலிருந்து நம்மே ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படியே இருக்கும்? மேல நீங்க 14 வசனங்கள்ல வாசிச்சீங்கன்னா பாழுமாயிருக்கும், அவாந்தரமாயிருக்கும், வனாந்தரமாயிருக்கும், வெறுமையாயிருக்கும் அப்படின்னு வரும். அதெல்லாம் டிசலைஸ் அண்ட் டெசர்ட் லைஃப், வனாந்தரமான வாழ்க்கை. ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி வனாந்தரமா இருக்கும். ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். வனாந்தரம் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி பாய்கிற போது அது செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி, செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வாழ்க்கை தோட்டம் வறண்டு கிடக்கிறது,
தோட்டம் நல்லா செழிப்பா இருக்கணும்னா என்ன பாய்ச்ச வேண்டும் சொல்லுங்க, என்ன பாய்ச்சணும்? அப்போ நீங்க அக்கினி பாஷையில ஜெபிக்க ஆரம்பித்தா உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்க வாழ்க்கை தோட்டத்துக்கு பாய ஆரம்பிக்கும். ஒரு அது நதின்னு சொல்லப்படல, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். நீங்க அக்கினி பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு ஒரு நதி புறப்பட்டு உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், இன்னொரு நதி புறப்பட்டு உங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கும், இன்னொரு நதி புறப்பட்டு உங்க தொழில் ஆசீர்வதிக்கும், உங்க பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கும். நீங்க அக்கினி பாஷையில ஜெபிக்கிற போதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வறண்டு கிடக்குன்னா தோட்டத்துக்கு என்ன பாய்ச்சல் சொல்லுங்க? தண்ணீர் பாய்ச்சல், தண்ணீர் பாய்ச்சல். உங்களுக்கு விளங்குதான் எங்க ஆவியானவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்தது உண்மைதான். ஆனா அதை நாம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சத்துரு எவ்வளவு நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். நீங்க பேச பேசத்தான் ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நீங்க ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அந்த நாட்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படியே கன்ஸ்லயே ஜெபிச்சுட்டே இருப்பீங்க, உங்களை அறியாம அந்த ஜெபம் வந்துட்டே இருந்திருக்கும். உண்மைதானா? உண்மைதானா? இப்ப எங்க ஓச்சதுதான் நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உண்மையாவே இருக்கா இல்லையா? சந்தேகம் இந்த சந்தேகம் இருக்குனாலே உத்தரவாதம் பண்ணிக்கொள்ள உங்களுக்கு அக்கினி பாஷை மரம் இருக்கிறது. ஏன்னா சாத்தா ரெண்டு விஷயத்துலதான் சந்தேகத்தை உண்டு பண்ணுவான், ஒண்ணு விசுவாசத்துல, இன்னொன்னு அக்கினி பாஷை குறித்த காரியத்துல. உங்களுக்கு அக்கினி பாஷை வரம் இல்லைன்னா இப்படிப்பட்ட சந்தேகத்தை உங்க இருதயத்துல தூண்ட வேண்டிய அவசியமே இல்ல. அவன் உங்க இருதயத்துல சந்தேகத்தை தூண்டிட்டே இருக்கிறான்னாலே என்ன, உங்களுக்குள்ள வரம் இருக்கிறது, அக்கினி பாஷையும் வரம் இருக்கிறது. இன்னொன்னு சொல்லுவாங்க ரவிகள், இந்த அக்கினி பாஷை உண்மையாகவே அது ஒரு வரம் அல்ல, அது வரக்கூடிய லிஸ்ட்ல இருக்கு இல்லையா சொல்லல. ஆனால் வெறுமனே அது ஒரு வரம் மாத்திரம் அல்ல, வரம் இல்லைன்னு சொல்றத விட வரம் மாத்திரம் அல்ல, அது வரங்களுக்கான ஊற்றுக்கண். எப்படின்னா பேதுருக்கு ஆண்டு வந்து உனக்கு வந்து நான் அற்புதங்களை செய்கிற வரத்தை தருகிறேன் அப்படின்னு தனியா செப்பரேட்டா வந்து சொல்லல. பிள்ளைப்பட்ட வந்து உனக்கு நான் பிரசங்கிக்கிற வரத்தை தருகிறேன்னு அவர்கள் வந்து தனியா சொல்லல. முதல்ல அக்கினி பாஷையின் வரத்தை தான் கொடுத்தார், கொடுத்தார். அவன் அக்கினி பாஷையில ஜெபிக்க 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 ஒருத்தருக்குள்ள இருந்து தீர்க்க தரிசனம் வர வெளிப்படுது, ஒருத்தருக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்கிற வர வெளிப்படுது, ஒருத்தருக்குள்ள இருந்து பிரசங்கிக்கிற வர வெளிப்படுகிறது. இந்த அக்கினி பாஷை வெறும் வரம் அல்ல, வரங்களுக்கான ஊற்றுக்கண். நீங்க ஜெபிக்க அப்படிதான் வேதம் சொல்லுது, அவன் அவனுக்கு தந்தருளின வரத்தின்படியே. இப்ப உங்களுக்குள்ள இருந்து வரங்கள் ஏன் ஆக்டிவேட் ஆகல, கிரியேட் ஆகல, அது ஏன் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படலைன்னா நீங்க என்ன பாஷைன்னு ஜெபிக்கல சொல்லுங்க. அப்ப கத்து விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டான விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அற்புதங்கள் அதையெல்லாம் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆனா ஏன் வெளிப்படல, வெளியிறங்கமாகலன்னு சொன்னா நீங்க என்ன பாஷையில ஜெபிக்கல, அக்கினி பாஷையில ஜெபிக்கல. நீங்க ஜெபிக்க வேண்டும், நீங்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் அக்கினி பாஷையில நீங்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் ஆவியின் வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்ப என்ன வரம் நமக்குள்ள இருக்குன்னே என்ன செய்யல, நீங்க திருச்சபைக்கு தெரியல. ஏன் தெரியல சொல்லுங்க? என்ன பாஷையில ஜெபிக்கல சத்தமா சொல்லுங்களேன், அக்கினி பாஷையில ஜெபிக்கல.
அக்கினி பாஷையில ஜெபிக்கணும். ஏசாயா புஸ்தகம் 28வது அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம் ஏசாயா புஸ்தகம் 28:11 புரிய மாட்டேங்குது இதுவே ஆறுதல் என்று அவர்களோட கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். இதோ உள்ளது இழைப்பாற்றி களைத்தவன் அது என்ன பேச்சா? மீண்டும் அந்த வசனம் 11 மீண்டும் அவர்களோட வாசிப்பார். என்ன பேச்சு? ஆனால் என்ன பேச்சு? குளறிய பேச்சு. என்ன பிரதர்? இதுவே இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பார்கள். இது இழைப்பார்கள் இழைப்பார்கள் சொல்லல. என்னவா பேசு.
ஆனா தயவு செய்து அமைதியா இருக்கு, அது உங்களுக்கு நல்லது. அந்நிய பாஷை குறித்து, அக்கி பாஷை குறித்து ஏளனம் பண்ண வேண்டாம், ஏளனம் பண்ண வேண்டாம், அது குறித்து பரியாசம் பண்ண வேண்டாம். அது தேவனுக்கு எடுத்த காரியம், தேவனுக்கு எடுத்த காரியம். நீங்க இழைப்பாடுல ஜீவிக்கணும்னு சொன்னா அது வழி இதுதான், அது கொலகையை பேச்சுதான், கொலகையை பேச்சுதான். சில சில என்ன நினைக்கிறாங்கன்னா, இனி ஏன் பேச மாட்டாங்கன்னு சொல்றேன். பிரதர் என்ன பிரதர், திருப்பி திருப்பி ஒரே வார்த்தை வருது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளில் என்ன செய்ய ஆரம்பித்தார்களா, பேச தொடங்கினார்கள் இல்லையா. சரி சரி, இதே ஜோனத்தான் மிச்சல் அப்படிங்கிற ஒரு யூத ரபி இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் இதை வாசிங்க, ஆங்கிலத்தில். அவர்களை நிரப்ப ஆரம்பித்தது. மேல் வீட்டரையில் இருந்த அந்த 120 பேரையும் அந்த ஜீவ சுவாசம் கான்சென்ட்ரேட்டட் பிரீத் நிரப்ப ஆரம்பித்தது. அவர்களை நிரப்ப ஆரம்பித்தது. அல்லது அந்த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லலாம், பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லலாம், அல்லது தனிப்பட்ட மனப்பான்மையை கற்றவர்களுக்குள்ளே சிருஷ்டித்தார்னு சொல்லலாம். And they started, அவர்கள் ஆரம்பித்தார்கள் to continuously speak in different tongues. Continuously, பிராக்டிக்கல் கொடுப்பாங்க, ஆர் ரிபீட்டட்லி, பேச ஆரம்பித்தார்கள் பேச ஆரம்பித்தார்கள். கண்டினியூஸா, தொடர்ச்சியா, ரெண்டு வார்த்தை, அதாவது முதல்ல வார்த்தைகள் வரும், அந்த வார்த்தைகள் வாக்கியங்களாக மாற ஆரம்பிக்கும், அந்த வாக்கியங்கள் அப்புறம்தான் மொழியாக சொல்லுமை வரும். அந்த மொழி நீங்க நல்ல நல்ல புலமை பெற்ற பிறகுதான் நீங்க பேசுறது என்னன்னு உங்களுக்கு விளங்கும். அதுக்கு பிறகுதான் அடுத்தவர்கள் பேசுறதுக்கு நீங்க வியாக்கியானம் சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம அனைவரும் என்னதான் என்ன பிரதர் யாருக்கான பரவாயில்ல, நான் பேசக்கூடாது. முதல்ல 1வது பாஸ் பண்ணுங்க, அப்புறமா 10வது பன்னெண்டாவது அப்புறம் போகலாம், டிகிரி வாங்கலாம் அப்புறம் வாங்கலாம். முதல்ல 8வது பாஸ் பண்ணணும். என்ன பிரதர் திருப்பி திருப்பியே பேசிட்டே இருக்காங்க, திருப்பி திருப்பி தான் பேசுவாங்க, என்ன தப்பு இருக்கிறது? 100 தடவை சொல்லுங்க, 1000 தடவை சொல்லுங்க, 1,000,000 தடவை சொல்லுங்க, என்ன தவறு இருக்கிறது? சின்ன பிள்ளை, அதாவது இது இது வந்து ஒரு பாஷை, நம்மளுடைய நமக்குள்ள கற்று வைத்திருக்கிற பாஷை. ஒரு பாஷை இப்ப ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, பிறந்தவனே பேச ஆரம்பிச்சிருது. எப்ப பேசுது? பிறந்தவனே தாயே எனக்கு கொஞ்சம் ஆகாதார்கள் அப்படியே சொல்லுது. குழந்தை எனக்கு தனக்கு ஏதாவது தேவைன்னு வச்சுக்கோங்க, பேச ஆரம்பிச்சவன பேச ஆரம்பிக்கிறப்பதான் அதுக்கு அப்பதான் பேசுது. பேச ஆரம்பிச்சவன உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேணும், அதுக்கு என்ன சொல்லுவோம் உங்களை பார்த்து சொல்லுங்க என்ன சொல்லணும். சொல்லுங்க என்ன சொல்லணும். ஒரே வார்த்தையினாலும் திருப்பி திருப்பி சொல்ல ஆரம்பிங்க. நீங்க என்ன அர்த்தத்துல பேசுறீங்க தகப்பட்டு தெரியாது.
உங்களுக்கு விலங்கலை நானும் உங்கள் தகப்பனுக்கு புரியாத தவறே கிடையாது. நீங்க பேச பேசலாம் வார்த்தைகள் கிடைக்கும், மேலும் மேலும் புதிய பாஷைகள் கிடைக்கும். அந்த வார்த்தைகள் வாக்கியங்களாக உருமாறும், அந்த வாக்கியங்கள் மொழியாக உருப்பெறும். அதுக்கு பிறகு அதுக்கு வியாக்கியான உங்களுக்கு கிடைக்கும், மற்றவங்க பேசுறதுக்கு அப்புறம் தான் நீங்க வியாக்கியானம் சொல்ல முடியும். மற்றவர்கள் பாஷைக்கு வியாக்கியானம் சொல்றதெல்லாம் பெரிய முதிர்ச்சி, அதெல்லாம் பெரிய முதிர்ச்சி வேணும். ஏன்னா ஒருத்தர் அந்நிய பாஷைக்கு பேசுறாங்கன்னா அவங்க பேசுற அத்தனையும் உடனே நம்ம வியாக்கியானம் பண்ணி சொல்லிட முடியாது, சொல்லக்கூடாது. இப்ப ஒரு சிஸ்டர் என்ன ஜெபிக்கிறாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு டைஜஸ்ட் பண்ண வேண்டியவர். அதுக்கெல்லாம் முதிர்ச்சி வேணும், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. அந்த முதிர்ச்சி எல்லாம் வருகிற போதுதான் ஆவியானவர் அந்த அந்த வரத்தை, அந்த வியாக்கியானப்படுத்துகிற வரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். சும்மா எடுத்தோடனே நினைச்ச முடியாது, கொடுக்க முடியாது. இன்னைக்கு அநேகரான வியாக்கியான வரங்கள்லாம் பேசக்கூடாது. தவறான எண்ணங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை நிரப்பப்பட்டு இறங்கி வந்து இந்த கடவுள் சர்ச்சில் இந்த கடவுள் இருந்து அந்த கடவுள் வரைக்கும் உருண்டு என்னக்கூடிய ஆவியானவரை பிடிச்சு வெளியில இழுத்து என்னை அக்கினி பாஷையில் ஜெயிக்க வச்சா தான் பிரதான ஜெயிப்பேன். ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஆவியானவர் ஜெயிச்சுருமே இல்லையா, தூண்டத்தான் செய்வார், தூண்டத்தான் செய்வார். அநேகம் அப்படி நினைக்கிறாங்க. சில பேர் என்னன்னா பிரத நான் விழுகவே இல்லை, என்ன செய்யல ஆவியானவரை நிரப்பினா நான் என்ன செய்யணும் போட்டோம்னு விழுந்தது. நான் விழுகவே இல்லை பிரதர், அதனால என்ன அபிஷேகமே இல்லை பிரதர். அபிஷேகம் உங்களை விழ வைக்கிறதுக்காக கொடுக்கப்படுவது அல்ல, ஆவியில உங்களை எழுப்ப பண்ணுவதற்காக கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி சும்மா டிவைன் அதாவது நடந்தாப்பா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆவியானவர் ரொம்ப மைண்ட் பர்சன், மென்மையானவர், மெதுவா உங்களை லேசா அந்த அக்கினி பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிங்க. மைண்ட்ல உங்களுக்கு தூண்டத்தான் செய்யறாங்க. நீங்க தான் பேசணும், நீங்க தான் பேசணும். நாக்கு அப்படியே புதிச்சு இழுத்து அதெல்லாம் பத்திரம் வேலைதான் பண்ணணும். ஆண்டவர் பண்ண மாட்டேன். நிறைய பேர் அப்படி எப்படி என் நாக்கு குழந்தை எப்படி பேசணும், அதெல்லாம் வந்து இதெல்லாம் தவறான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள். மயிலா ஆவியானவர்களை தூண்டத்தான் செய்வார். நீங்க தான் பேச ஆரம்பிக்க வேண்டும். தூண்டுறதுனா என்ன, விளக்கு இருக்குல்ல வீட்டுல விளக்கு, சரி பாத்துருக்கீங்களா, அது மங்கி மங்கி எரியும். அப்ப என்ன செய்வாங்க சொல்லுங்க, என்ன செய்வீங்க, திரிய ஏத்துமா, எப்படி ஏத்துறீங்க திரிய, அத லேச என்ன செஞ்சணும், தூண்டி விடணுமா, தூண்டுறதுக்கு என்ன செய்வீங்க, தூண்டுறதுக்கு என்ன செய்வீங்க, திரி அமர போது அது திரியை தூண்டி விடணும், என்ன செய்வீங்க, ஒரு ஊசியோ ஒரு குச்சியோ என்ன செய்யணும், சொல்லி ஒரு பெரிய கடப்பாறை எடுத்து ஒரே குத்தா அப்படியே தூண்டுறதுன்னா என்ன, அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆவியானவர் அப்படியே பண்ணணும், அதெல்லாம் அபிஷேகம் இல்லை. அதாவது
அதாவது ஒரு சிலருக்கு அப்படி இருக்கலாம், ஒரு சிலருக்கு அப்படி இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம். ஆனா என்னை இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி நீங்க ஆவியானவர்கிட்ட டிமாண்ட் பண்ண முடியாது, டிமாண்ட் பண்ண முடியாது. எனக்கு எனக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அப்படின்லாம் ஒரு பெரிய டிவைனாலாம் எதுவுமே நடந்தவில்லையா, எதுவுமே நடந்தவில்லையா. நான் ஜபத்தோட்டத்துல ஒரு விஷய சாஞ்சபுத்திர அண்ணே வந்திருந்தாங்க, மூன்று நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், மூன்று நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு சாஞ்சபுத்திர அண்ணே அவங்க வந்தவங்க எல்லாரும் மேலையும் எண்ணெய் வைத்து செவிக்கிறாங்க. அப்ப வந்த அத்தனை ஜனங்கள் கியூல நிக்கிறாங்க. அப்ப நான் எவ்வளவு பெரிய கியூ இருக்கே இது முடியட்டும்னு சொல்லிட்டு அந்த அங்க எண்ணெய் வச்சு ஜெமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நான் எவ்வளவு பெரிய கியூ இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு பில்லருக்கு பின்னாடி எல்லாரும் முன்னாடி வரிசையில நிக்கிறதுனால பிள்ளைக்கு கொஞ்சம் மறைவா நான் முழங்கால் பொடி ஜெபிச்சுட்டே இருப்பேன். இந்த கியூ முடியட்டும் அப்புறமா போவோம் அப்படின்னு சொல்லி நான் முழங்கால் பொடிட்டு ஜெபித்து கொண்டே இருப்பேன், ஜெபிச்சுட்டே இருப்பேன். அப்போ திடீர்னு சொல்லி திடீர்னு என்னுடைய தலையில இருந்து ஏதோ ஏதோ எண்ணெய் அப்படியே வடிகிற ஒரு போல ஒரு ஒரு அனுபவம் அப்படியே ஏதோ ஏதோ வடியுது அப்படியே. நான் என்ன பண்ணாங்க சில தலையில ஏதோ போயிச்சோம் அப்படின்னு சொல்லி தலையை தட்டுறேன், தலையை தட்டிட்டு திரும்ப ஜெபிக்கிறேன். பூச்சிச்சு ஏதோ போயிச்சு ஒரு மாதிரி ஊறுது தலையில இருந்து வடியுது, தலையை தட்டிட்டு திரும்ப ஜெபிக்கிறேன், திரும்பவும் அதே அனுபவம் அப்படியே ஏதோ அப்படியே ஒரு எண்ணெய் ஊற்றப்பட்ட ஒரு மைல்ட வடிஞ்சு அப்படி இருக்கும், அப்படியே நெற்றியிலாம் அப்படி வடி ஆரம்பிக்கிறது எல்லா பகுதியிலையும் வடி. இப்ப முதல்ல இருந்ததை விட இன்னும் கூடுதலாக அந்த அனுபவம் தெரியுது, என்ன ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல அங்க கியூல நின்றவர் கிட்ட போய் பிரதர் ஏதாவது என் தலையில ஏதாவது இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்றேன். அவரு இல்லையே பிரதர் ஒன்றும் இல்லையே அப்படின்னா திரும்ப ஒன்று முழங்கால் படிட்டு திரும்ப ஜெபிக்கிறேன், திரும்ப அந்த அனுபவம் நல்லா தெரியுது ஏதோ ஊற்றப்பட்டு அப்படியே மயிலா வடிக்கிறது. அப்பதான் ஆவியானவர் சொன்ன ஆரம்பிச்சார், அங்க என்ன வைக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் தலையில எனக்கு அபிஷேகத்தை வைத்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெரிய வெளிச்சம் டிவைன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கும் அக்னி பாஷையில ஜெபித்தா, இன்னைக்கும் அக்னி பாஷையில ஜெபித்தா அப்படி மயிலா அந்த எண்ணெய் அப்படியே வழி ஆரம்பிக்கும். பல தருணங்களை உணர்ந்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடனே நீங்களும் எனக்கு எண்ணெய் ஊட்டு நாட்டுவரேன் கேட்கக்கூடாது. உங்களுக்கு அவர் அவனவனுக்கு தந்தவர்கள உங்களுக்கு என்ன வச்சிருக்காரோ அதுதான். அப்படிப்பட்ட அனுபவம் அந்த அபிஷேகம் தான் உங்களை வாழ்நாள் காலம் முழுவதும் செய்யமுள்ளவர்களாக வைத்து. இப்ப தெரியுதா சீக்ரெட் எங்க இருக்கு, ஏன் நம்ம பணத்துக்கு கஷ்டப்படுறோம், ஏன் பாவத்தை மேற்கொள்ள முடியல, ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஏன் இழைப்பாறுதல் இல்லை. தெரியுது உங்களுக்கு என்ன பாஷையில பேசல சொல்லுங்க, அக்கினி பாஷையில் ஜெபிக்கிற மணிக்கணக்கா ஜெபிங்க, மணிக்கணக்கா சமைக்கும் போது ஜெபிக்க தப்பே கிடையாது, டிராவல் இருக்கும்போது ஜெபிக்க தவறே கிடையாது. உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட நேரம் இருக்கு, எப்பவும் உங்க வாய் அக்னி பாஷையை முழுமுழுத்துக் கொண்டே இருக்கு. இன்னொரு பெரிய பிரச்சனை, இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஜெபிக்கும் போது இவங்களுடைய தாட்ஸ் எங்கேயாவது போயிருக்கு. இவங்க அக்னி பாஷை எழுத்தே இருக்கிறாங்க, மனசு என்ன செஞ்சது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த பிரச்சனை பல மணி நேரம் ஜபிக்கிறவர்களுக்கு உண்டு. ஏன்னா நாம் மாம்சத்தில் இருக்கிறபடினால சில சில நேரங்களில் நம்முடைய மைண்ட் சதறத்தான் செய்யும், சதறத்தான் செய்யும். அதெல்லாம் நீங்க கலங்கவே வேண்டாம். அப்படி சதறி போனாலும் திரும்பவும் ஜபிக்க ஆரம்பிங்க, திரும்பவும் ஜபிக்க ஆரம்பிங்க. முதல்ல 5 நிமிஷத்துல சிதறும், அப்புறம் 10 நிமிஷம் ஆகும், அப்புறம் 20 நிமிஷம் ஆகும். உங்க மைண்ட் டைவெர்ட் ஆகிறதுக்கு நேரம் கூடிட்டே போகும். அதுக்கப்புறம் உங்களுடைய சிந்தையை யாராலும் சிதறடிக்கவே முடியாது. அது எவ்வளவுதான் உங்களை விட்டு போனாலும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, ஆவியானவர் தெரியும் அந்த உங்களுடைய சிந்தையை எப்படி இழுத்து பிடிச்சு கொண்டு வர்றதுன்னு. நீங்க அதுக்கு மாம்சத்துல முயற்சிக்க வேண்டாம், ஆவியானவர்கிட்ட அந்த பொறுப்பை விட்டு கொடுத்துட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களுடைய சிந்தையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார், கண்ட்ரோல் பை த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் என்னன்னா ஜெபிக்கிறேன் உடனே கத்தோ கத்தம் கத்துறது, எப்படி கத்துறது அப்படிலாம் செய்யாதீங்க. மாம்சத்துல முயற்சிக்காதீங்க, மாம்சத்துல கத்தோ கத்தம் கத்தி 10 நிமிஷத்துல ரெண்டாவது எடுத்து ஆகும் அப்படிலாம் செய்யாதீங்க. உங்க சத்தம் உங்க காதுல கேட்டா போதும், எப்படி உங்க சத்தம் உங்க காதுல கேட்கற மாதிரி பேசினா போதும், சரியா பேசினா போதும், அது போதும். மாம்சத்துல பயிற்சிக்க வேண்டாம். சில பேர் என்னன்னா ஜெபிக்கணும், இன்னைக்கு பாருங்க நான் முழங்காலே நிக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு முழங்காலே இருந்து 10 நிமிஷம் ரொம்ப விழுந்தது, புரிஞ்சு வச்சா
மாம்சத்தில் முயற்சிக்காதீங்க. மாம்ச முயற்சி அற்ப பிரயோஜனம், அதனுடைய பிரயோஜனம் அற்பமாக தான் இருக்கும். நீங்க ஆவியில முயற்சி பண்ணி பாருங்க. நல்ல ஃபேனை போட்டுருங்க, மாலை நேரங்களில் வீட்டில் மேல வாக் பண்ணிட்டே ஜெபிங்க, அல்லது சர்ச்சுக்கு வந்து நடந்துட்டே ஜெபிங்க. ஆவியில முயற்சி பண்ணுங்க. லெலுயா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். சில பேருக்கு இன்னும் ஆவியினுடைய அபிஷேகம் கிடைக்காமல் இருக்கலாம், அந்நிய பாஷை வரம் அக்னி பாஷை வரம் கிடைக்காமல் இருக்கலாம். அவங்களுக்காக இதை சொல்றேன். 7வது அதிகாரம், யோவான் 7வது அதிகாரம் 38-39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி போதும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு ஒரே தகுதி என்ன? அவர் என்ன செய்ய வேண்டுமா? நீங்க இயேசுதான் தெய்வம்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு உண்டு. சில பேர் தான் நாங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும் பிரதர், அப்பதான் பிரதர் ஆவியின் அபிஷேகம் வரும், அப்பதான் பிரதர் நான் அந்நிய பாஷை பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது பிரதர். அழகு நீங்க பரிசுத்தமா இருந்தா தான் நீங்க பேச முடியும். இல்லை, பரிசுத்தமா இருந்தா தான் ஆவியானவர் வர்றது இல்லை. அவர் வர்றதே உங்களை என்ன பண்றது தான், பரிசுத்தமாக்குறது தான். அவர் சுத்திகரிப்பின் ஆவியானவர். அவர் வர்றதே சுத்திகரிக்கிறது தான். அவர் வந்தா தான் நீங்க என்னவாக இருக்க முடியும், பரிசுத்தமாக இருக்க முடியும். அப்ப ஆவியின் அபிஷேகம் யாராவது கிடைக்கலைன்னா எனக்கு ஆவியானவர்கள் அபிஷேகமே வராதுன்னு நினைக்காது. இந்த செகண்ட்ல கூட ஆவியானவர் உங்களை நிரப்புகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் மாஞ்சியுள்ளவர்களாக இருந்தால் அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க இப்ப எல்லாரும் எழுந்து நிற்க போறோம். அக்கின் பாஷையின் வரம் பெற்றவர்கள் கொஞ்ச நேரம் எழுந்து பார்க்கலாம். அவங்க வேதத்தை எல்லாம் வேதாகமத்தை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீ அக்கினி பாஷையில் செபிக்க போறீங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் செபிக்கிற போது ஒருவேளை நீங்கள் புதுசா, அதாவது ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாதவர்களாக இருந்தால் நீங்கள் ஆவியான் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொல்லி நல்லா சொல்லி கூப்பிடுங்க, சத்தமாக கூப்பிடுங்க. இங்கே சத்தத்தை அடக்க வேண்டாம். வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் மைண்டாக போக பேசலாம். இங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கூப்பிட ஆரம்பிங்க. நீங்க கூப்பிடுகிற போதே உங்க நாக்கு லேசா புலர ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், மைல்டா தான் அந்த அனுபவம் இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் உங்க வாயில் அந்த அக்னி பாஷையின் வார்த்தைகளை வைக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. அது மாதிரி அக்னி பாஷையில ஜெபிக்கிறவர்கள் நீங்க ஜெபிச்சிருக்கும் போது லேசா நாம் குளரும். அப்படி குளறுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, புதிய வார்த்தைகளை ஆவியானவர் உங்க நாவல போடுறாருன்னு அர்த்தம். அதை உள்வாங்கி பேச ஆரம்பிங்க. டிவைனா ஏதாவது நடக்கணும்னு நினைக்காதீங்க. விசுவாசித்து இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் என்னை நிரப்பு வல்லவர்னு விசுவாசித்து பேச ஆரம்பிங்க. நாங்க எல்லாருமே அப்படிதான் பேசி இருக்கிறோம். விசுவாசித்து பேச ஆரம்பிங்க. நீங்க பேச பேசதான் ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம்னா ஒரு 10 நிமிடம் சத்தத்தை உயர்த்தி நல்ல அக்கினி பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம். நாங்கள மோட்டிவேட் பண்ண மாட்டோம், மியூசிக் போட போறதில்லை, அதெல்லாம் சும்மா மாம்ச முயற்சி, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நேரத்தை கொஞ்சம் உற்சாகப்படுவீங்க, அவ்வளோதான். உயிர்ப்பிக்கவே பட முடியாது. இப்போ உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் ஆவியானவர் விரும்புகிறான். நல்ல டைம்ஸில் அக்கினி பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம். அவங்க சத்தம் நல்லா கேட்கணும், நல்லா கேட்கட்டும். கொஞ்ச நேரம் தான் நம்ம ஜெபிக்க போகிறதுனால நல்ல சத்தத்தை உயர்த்தி இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்குள்ள இருந்த அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஊற்று இன்னைக்கு வெளியே புறப்பட்டு வரட்டும். உங்களுக்குள்ள அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த ஊற்றுக்கள் இன்னைக்கு திறக்கப்படட்டும். அந்த மதகுகள் இன்னைக்கு திறக்கப்படட்டும். அந்த மதகுகள் உங்களுக்குள்ள இருந்து அது புறப்பட்டு வரட்டும். Yeah.
இந்த
நிறைவேறு மருத்துவங்களிடம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள உதவி செய்கிறேன்.
நாசர வெலப்படுத்தும் மாலை கூட்டங்களில் என்ன வல்லமையாய் என்று பயன்படுத்தும் இன்னும் ஆயிரக்கணக்கான இந்த கால மாலை கூட்டங்களை கொண்டு வரும்படியாய் பெரிய காரியத்தை பணிக்கிறோம் துதி கனமை உமக்கு செலுத்துகிறோம் வார்த்தை கொண்டு வந்த கத்திரதாசனோடும் தங்கி அந்நிய பாஷையை ஜெபிக்கும் போது சொன்னீங்க வேலை செய்யும் போதும் பாஷை பேசலாம் வண்டி ஒன்று பாஷை பேசலாம் சாத்தியமாக அந்நிய பாஷை தெரிஞ்சா இருக்கிற இடம் தெரியாது அது பரிசுத்தமான ஆவி நம்ம இருக்கிற நிலைமை தெரியாது அது சாத்தியமாகுமாங்கிற ஒரு கேள்வி பொதுவாக எல்லாருக்கும் என்ன அப்படின்னா நம்ம எப்படி பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு நம்முடைய மென்சாலிட்டி தான் காரணம் நம்ம எப்படி பழகிட்டோம்னா நம்ம வேலை செய்கிற போது பணி செய்கிற போது தேவனுடைய பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் நாம் இருக்க முடியாது நாம அப்ப தேவனுடைய அந்த சிந்தனையிலிருந்து அப்படிப்பட்ட ஆட்கொள்ளப்படுகிற அனுபவத்திலிருந்து விலகிதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்சாலிட்டி ஆனா ஆவியானவர் உண்மையா உங்களை ஆட்கொண்டார்னு சொன்னா ஆட்கொண்டார்னு சொன்னா நிச்சயமா உங்களால் அந்த பணிகளை செய்து கொண்டே நிச்சயமா அக்கினி பாஷையில உங்களால் என்ன செய்ய முடியும் பேச முடியும் இல்லையா நீங்க அக்கினி பாஷையில ஜெபித்துட்டே அந்த பணிகளை ரொம்ப செம்மையாய் சரியாய் உங்களால செய்து முடித்து விட முடியும் இல்லையா அப்படி பிலீவ் பண்ணுங்க ஆவியானவரால் எல்லாமே கூடும் உலகத்திலேயே அவங்களுடைய பாடல்களை பாடாத தமிழ் கிறிஸ்தவ சபைகள் கிடையாது அக்கினி பாஷையின் வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும் நம்ம அவங்கள பேசிட்டு இருப்போம் அவங்க நம்ம பேச உட்காந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனா அவங்க இருப்பாங்க அவங்க பேசிட்டு இருப்பாங்க நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்லுவாங்க நம்ம பேசிட்டு இருப்பாங்க நம்ம கேட்கறது நம்ம பேசுறத அவங்க கரெக்டா கேட்டுட்டு இருப்பாங்க ஆனா அவங்க வாட்டுக்கு ஷாக் கட்டா தாலா கராக்கா பேசிட்டே இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க அந்த பேச்சு தான் அந்த ஆவியின் நிறைவு தான் இன்னைக்கு உலகத்துல இருந்த ஒரு மாபெரும் உன்னதத்துக்கு அவங்களுக்கு கொண்டு போயிருக்கு இல்லையா அதனால நீங்க பணிகளை செய்து கொண்டு பேசலாம் தவறு இல்லை பேசலாம் தவறு இல்லை நீங்க பேசிட்டு இருக்கிறப்பவே பக்கத்துல நீங்க ஜெபிப்பீங்க ஆவியான ரொம்ப மூலம் பக்கத்துல இருக்கிறவருக்காக விண்ணப்பங்களை என்ன செய்ய ஆரம்பிப்பார் ஏறெடுக்க ஆரம்பிப்பார் நீங்க வேலை பார்க்குற அந்த கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிப்புக்குள்ள வருவாங்க அந்த ஓனர் ரட்சிக்கப்படுவாங்க நீங்க நிக்கிற ஸ்தலத்துல பக்கத்துல இருக்கிற அனைவரும் ரட்சிக்கப்படுவாங்க அதனால அதெல்லாம் நீங்க கேர் பண்ணவே வேண்டாம் நீங்க வாயை விரிவாய் திறங்க அதை நன்மையினால நிரப்ப வேண்டியது யாருடைய பணி ஆவியானவர் எப்படி செய்யணுமோ அதை செஞ்சிருவாங்க சரியா சரி தேங்க்யூ